விண்வெளி அப்படிங்கிற ஒண்ணு வானத்துல பார்க்கும் போது இருளா இருக்கும். அந்த இருளுக்குள்ள ஏகப்பட்ட ஆச்சரியமான வினோதமான விஷயங்களையும் தாண்டி மர்மங்களும் மறைஞ்சிட்டு இருக்கு. இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாத சில ஸ்பேஸ் ஃபேக்ட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷன் சேனலை தான் முதல் தடவை பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாங்க நண்பா. வெல்கம் பேக் ஆன் தி நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். இந்த வீடியோ பாக்குறவங்க கிட்ட இந்த உலகத்தோட ரொம்ப உயரமான மவுண்டன் எது அப்படின்னு கேட்டா அசால்ட்டா சொல்லுவீங்க நம்ம இந்தியால இருக்கக்கூடிய மவுண்ட் எவரெஸ்ட் இமயமலை தான் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுவே சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள்லயே உயரமான மலை எங்க இருக்கு, அது எந்த கிரகத்துல இருக்கு அப்படின்னு கேட்டா அப்ப கூட உங்களோட பதில் என்னவா இருக்கும்னா மோஸ்ட்லி நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய அந்த மவுண்ட் எவரெஸ்ட் அப்படிங்கிற அந்த மலையை தான் சொல்லுவீங்க. ஆனா உண்மை அது கிடையாது. நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய இந்தியாவில இருக்க அந்த மவுண்ட் எவரெஸ்டை விட 2.5 மடங்கு உயரமான ஒரு மலை நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தில் ஒரு பிளானட்ல இருக்கு. அந்த ஒரு மவுண்டன் தான் நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பிளானட்டுகளிலே உயரமான மவுண்டன் அப்படிங்கிற பேருக்கு சொந்தமா இருக்கு. அப்படிப்பட்ட மலை எங்கப்பா இருக்கு, அது எந்த பிளானட்ல இருக்கு, ஆக்சுவலா அதோட ஹைட் எவ்வளோ, இப்படி எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம முழுசா தெரிஞ்சுக்க போறோம். நம்மளுடைய பூமிக்கு அடுத்தபடியா நம்மளோட சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது நம்மளுடைய மார்ச் செவ்வாய் கிரகம் தான். சூரிய குடும்பத்தோடைய 4வது கிரகமா இது இருக்குது. இந்த கிரகத்தோட இமேஜ் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த இமேஜ்ல நீங்க வெறுங்கண்களால நீங்க பார்க்க செவ்வாய் கிரகத்துக்கு இருக்கும் இந்த தழும்பு மாதிரியான ஒரு அமைப்பு நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு இருக்கும் இந்த தழும்பு அமைப்பு என்ன அப்படிங்கறத சொல்லிட்டு நம்ம லேட்டரா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஆனா இன்னொரு விஷயத்தையும் நீங்க அழகா நோட் பண்ண முடியும் அந்த இமேஜஸ்ல. அது என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மலை இருந்ததுக்கான தடயம் அப்படிங்கிறது உங்க கண்ணுக்கு தெரியும். சோ இந்த மலை அப்படிங்கிறது செவ்வாய் கிரகத்தோடைய வடமேற்கு பகுதியில தான் இந்த ஒரு மவுண்டன் அப்
கையால் கெஸ் பண்ணப்படுது. ஏன்னா நம்ம போய் நேரில் போய் அதை பற்றி எந்த ஒரு ரிசர்ச்சும் பண்ணலை, அதை பற்றி கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியாது. அந்த ஒரு காரணத்தினாலேயே இப்போதைக்கு நம்ம பண்ண ரிசர்ச் படி 22 கிலோமீட்டர் இதோட ஹைட் இருக்கலாம், மேபி அதை விட கூட இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த பிரம்மாண்டமான மலையோடைய ஹைட்டே எவ்வளோ இருக்குது அப்படின்னா அதோடைய அகலம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. இந்த மலை அப்படிங்கிறதோடைய அகலம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் வந்து பறந்து விரிஞ்சு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சயின்டிஸ்ட்டுகளே. இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்மளோட இந்தியா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா இலங்கையை அப்படி அலைக்க தூக்கிட்டு வந்து அனுமார் தூக்கிட்டு வந்தாமே தூக்கிட்டு வந்து இந்த மலையோடு சேர்த்து வச்சு கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100-120 கிலோமீட்டர் வரைக்கும் கேப் கிடக்கும் சொல்றாங்க. அந்த அளவுக்கு பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான அகலமான ஒரு மலையா தான் இந்த மலை அப்படிங்கிறது இருக்கு. சரிப்பா இதெல்லாம் ஓகே, மூச்சுக்கு 300 பிரம்மாண்டமான மலை, ரொம்ப உயரமான மலை அப்படின்னு சொல்லிட்டு பில்டப்லாம் ஓவரா கொடுத்துட்டு இருக்கிய, நம்ம பூமியோடைய மிகப்பெரிய மலையா இருக்கக்கூடிய மவுண்ட் எவரெஸ்ட்டை விட இது ஹைட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட ஆமாங்க, நம்ம மவுண்ட் எவரெஸ்ட்டை விட 2.5 மடங்கு இதோட ஹைட் அப்படிங்கிறது அதிகம். ஸோ புரிய மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய மவுண்ட் எவரெஸ்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 8.9 கிலோமீட்டர் உயரம் கொண்டது. ஆனா இந்த மார்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த மலையோட உயரம் அப்படிங்கிறது 22 கிலோமீட்டர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து சயின்டிஸ்டுகளால் கிடைச்ச ரிசர்ச் மூலமா வந்து அவங்க சொல்றாங்க. ஆனா அது 25 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த மவுண்டனுடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒலிம்பஸ் மார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மார்ஸ்ல இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான மலை, அதுவும் நம்மளுடைய சோலார் சிஸ்டம் இருக்கக்கூடிய மிக உயரமான மலை அப்படிங்கிற பேருக்கு சொந்தமா இருக்கு இந்த ஒலிம்பஸ் மார்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு மலை. ஒரு ஸ்டார், அதாவது சூரியனை சில வகைகளா பிரிப்பாங்க விஞ்ஞானிகள். அந்த நட்சத்திரத்தோட அந்த ஸ்டாரோட சைஸ், அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளிப்படக்கூடிய வெளிச்சம், வெப்பம், இது மூணுத்தையும் பேசா வச்சு அதை சில வகைகளா பிரிப்பாங்க. MKGFA பிஓ அப்படின்னு ஸ்டார்ஸை வகைப்படுத்திருக்காங்க விஞ்ஞானிகள். இந்த வகை நட்சத்திரங்களில் ஏபிஓ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த 3 வகையான நட்சத்திரங்களும் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், ஒரு ஜெயின் ஸ்டார் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்த நட்சத்திரங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய கிரகங்களில் ஏதாச்சும் ஒரு கிரகம் ஹேபிடபிள் ஜோன்லேயும் இருந்து அதில் நீர் வடிவத்தில் இருந்தாலும் கூட அங்கே உயிர்கள் உருவாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிற, பெரிய நட்சத்திரமாக இருக்குது, அப்போ கண்டிப்பாக அந்த நட்சத்திரத்துடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது ரொம்ப தான் இருக்கும்.
அப்ப உயிர்கள் உருவாகணும்ல, ஏன் உயிர்கள் உருவாகிறதுக்கு அது பெருசா சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நட்சத்திரங்களுடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது ரொம்பலாம் இருக்காது. கிட்டத்தட்ட 10,000 வருஷத்துலேருந்து 1 பில்லியன் வருஷங்கள் மட்டும்தான் இந்த நட்சத்திரத்துடைய ஆயுள் காலம் இருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அப்படி இந்த நட்சத்திரத்தை சுத்தி வரக்கூடிய கிரகங்கள்ல உயிர்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த நட்சத்திரம் அழிஞ்சு போயிடும். இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இந்த நட்சத்திரங்களை சுத்தி வரக்கூடிய கிரகங்கள்ல உயிர்கள் உருவாக ஆரம்பிக்கும் போதே இந்த நட்சத்திரம் மொத்தமா அழிஞ்சு போயிடும். அப்ப இந்த நட்சத்திரம் எந்த அளவுக்கு உயிர்கள் உருவாகிறதுக்கு சப்போர்ட் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சு பாருங்க. அதனாலதான் இந்த வகை நட்சத்திரங்கள் எல்லாமே உயிர்கள் உருவாகிறதுக்கு பெருசா சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. எல்லாத்துக்கும் மேல இவ்வளவு பிரம்மாண்டமான நட்சத்திரமா இருக்கிறதுனால அல்ட்ரா வைட் ரேடியேஷனும் இந்த வகை நட்சத்திரங்கள்ல இருந்து அதிகமாகவே வெளிப்படும். சோ இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு நட்சத்திரம் ரொம்ப பெருசா இருக்குன்னா கண்டிப்பா அந்த நட்சத்திரம் உயிர்கள் உருவாகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும், பிளஸ் அதோட ஆயுள் காலம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஒரு நட்சத்திரம் பெருசா இருக்கு அப்படின்னா அதோட ஆயுள் காலமும் கம்மியா இருக்கும், பிளஸ் அது உயிர்கள் உருவாகிறதுக்கு சப்போர்ட்டும் பண்ணாது. அண்ட் இதுக்கப்புறமா எஃப் வகையில் இருக்கக்கூடிய சூரியன்கள், அந்த வகையான ஸ்டாருக்குள்ள சில ரெட் ஜெயின் ஸ்டார்ஸும் இருக்கிறத காரணத்தினால இந்த வகை சூரியன்கள் எல்லாமே அதிகப்படியான ரேடியேஷன் மற்றும் வெப்பங்களை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறதுனால இந்த வகை ஸ்டாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அந்த ரேடியேஷன்னாலையும் அந்த வெப்பத்தினாலையும் உயிர்கள் உருவாகிறதுக்கும் உயிர்கள் வந்து வாழ்றதுக்கும் ஏற்ற மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வகையான ஸ்டார்களும் கூட உயிர்கள் உருவாகிறதுக்கும் உயிர்கள் சேஃபா வாழ்றதுக்கும் இந்த ஸ்டார் சப்போர்ட் பண்ணாது. இதை தொடர்ந்து எம் வகையான நட்சத்திரம் ஸ்டார்ஸை வந்து ரெட் வால் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் வால் ஸ்டார்ஸ் எல்லாமே அளவில் ரொம்ப சின்னதாக இருக்கும். சொல்லப்போனால் நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூரியனை விட 20 மடங்கு சின்ன ஒரு நட்சத்திரமாக தான் இந்த எம் வகையில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ சைஸில் ரொம்ப சின்னதாக இருக்க காரணத்தினால இதுலேருந்து வரக்கூடிய வெப்பமும் வெளிச்சமும் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அப்போ என்னப்பா வெப்பம் தான் கம்மியாக வெளியாகுது இந்த வகை நட்சத்திரங்களில், கண்டிப்பாக இந்த நட்சத்திரங்கள் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்தால் உயிர்கள் வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இந்த ரெட் வால் நட்சத்திரங்களில் இருந்து வெப்பமும் வெளிச்சமும் கம்மியாக வெளியேனாலும் ரேடியேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே வெளியாகும். இந்த காரணத்தினால இந்த சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களில் சில டிஎன்ஏ மாற்றங்களை ஏற்படுத்தும். ஸோ அது உயிர்களை உருவாக்குறதுக்கும் உயிர்கள் சேஃபாக வாழ்கிறதுக்கும் சில பாதிப்புகளை ஏற்பட்ட காரணத்தினால இது பெருசாக உயிர்களை வாழ வைக்கிறதுக்கும் உருவாக்குறதுக்கும் சப்போர்ட் பண்ணாத ஒரு சூரியன் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வகை சூரியன்களை. கடைசியாக இருக்கிறது கேஎன்ஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ரெண்டு வகை ஸ்டார்ஸ் தான் இருக்குது. இந்த வகை ஸ்டார்களை வந்து கோல்டன் லாக் ஸ்டார்ஸ் சொல்லுவாங்க. எப்படி நம்ம வந்து ஒரு சூரியனுக்கு பக்கத்தில் அந்த ஹேபிடபிள் ஜோன்ல இருக்கக்கூடிய கிரகங்களை கோல்டன் லாக் ஜோன்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி இந்த ஸ்டார்களை கோல்டன் லாக் ஸ்டார்ஸ் சொல்லுவாங்க. இந்த வகையான ஸ்டார்கள் இருந்து அதிகப்படியான ரேடியேஷனும் வெப்பமும் வெளிச்சமும் வந்து பெருசாலாம் வந்து இருக்காது, அதே மாதிரி ரொம்ப கம்மியாகவும் இருக்காது, ஒரு சீராக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வகை ஸ்டார்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களில் உயிர்கள் வாழ்றதுக்கும் அது வந்து பருகி பெருகி வாழ்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லப்படுது. பிளஸ் இந்த ஸ்டார்களுடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 10 பில்லியன்லேருந்து 100 பில்லியன் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனாலேயே ஒரு உயிர் வந்து சரியான சீரான தப்பு வெப்ப நிலையிலையும் பிளஸ் வந்து டிஎன்ஏல பெருசாக மாற்றம் ஏற்படுத்தாத காரணத்தால் இதுலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சினால பெருசாக மாற்றம் ஏற்படாது அப்படிங்கிறதுனால ஒரு உயிர் உருவாகிறதுக்கு நல்ல ஒரு டைமும் கிடைக்கும், பிளஸ் உயிர்கள் உருவாகிறதுக்கான ஆற்றலை எல்லாமே இந்த வகை சூரியன்கள்லேருந்து கிடைக்கும் சொல்கிறாங்க. இந்த வகை ஸ்டார்களில் ஒன்று தான் நம்மளுடைய சூரியனும் இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் உயிர்கள் இங்கே வந்து பருகி பெருகி வாழ்கிறதுக்கும் ஒரு காரணமாக இருக்குது. நம்ம சூரிய குடும்பத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய சில கிரகங்களில் பொழியக்கூடிய மலைகளை பற்றி கேட்டீங்க அப்படின்னா ஆடி பெறுவீங்க. இப்படிலாமாட அங்கே மழை பொழியுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்படி நம்ம சூரிய குடும்பத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களை எக்ஸோ பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு எக்ஸோ பிளானட்டுகளில் ஒன்று தான் இந்த ஹட்பி 7P அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு பிளானட். இந்த கிரகத்தில் இந்த பிளானட்டில் ரத்தினக்கற்கள் தான் மழையாக பொழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ரத்தினக்கற்கள்னா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், அப்படியே வானத்துலேருந்து மழையாக அப்படியே ரத்தினக்கற்கள் விழுந்துட்டு இருக்கும்ல, இந்த மாதிரி இந்த கிரகத்தில் ரத்தினக்கற்கள் மழையாக பொழிகிறதுக்கு என்ன காரணம் சயின்டிஸ்ட்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கிரகத்துடைய வளிமண்டலத்தில் அலுமினியம் ஆக்சைடு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கு. இந்த அலுமினியம் ஆக்சைடு தான் ரத்தினக்கற்களை உருவாக்குறதுக்கு தேவையான மெயினான ஒரு மெட்டீரியல். பிளஸ் இந்த கிரகம் அந்த சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால அதிக வெப்பத்தின் காரணமாக இந்த அலுமினியம் ஆக்சைடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரத்தினக்கற்களை உருவாக்கக்கூடிய அந்த ஒரு எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது லிக்யூடாக மாறி அதுக்கப்புறம் அது கம்ப்ரஸ் ஆகி அங்கே ரத்தினக்கற்கள் மழையாக வந்து பொழிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதுதான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் ரத்தினங்களை ரொம்ப பிடிக்குமோ அவங்க இந்த பிளானட்ல போய் அழகாக அந்த ரத்தினக்கற்கள் மழையாக பொழிகிறது பார்க்கலாம், பட் ஆனால் உயிரோட தான் இருக்க முடியாது. இதுக்கப்புறமா நம்மளோட பூமியிலிருந்து 64 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் இது. இது பார்க்கறதுக்கு அழகாக நம்ம பூமி மாதிரி ப்ளூ கலரில் இருக்குதுல, ஆனால் இந்த கிரகத்துக்கு இதுவரைக்கும் பேர் அப்படிங்கிறத வைக்கல, நம்பர்ஸில் தான் பேர் வச்சிருக்காங்க. HD 189
7.733b அப்படின்னு வெறும் நம்பர்ஸ்ல தான் இந்த கிரகத்துக்கு இப்போ வரைக்கும் பேர் அப்படிங்கறது வச்சிருக்காங்க. இந்த கிரகம் பாக்குறதுக்கு பூமி மாதிரி நீல நிறத்துல எப்படிப்பா இருக்கு அப்படிங்கிற கேள்வி பார்த்த உடனே உங்களுக்கு வந்திருக்கும். இது கூடவே இந்த கிரகம் அப்படிங்கறது அதோட சூரியனுக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்குது. ஸோ பக்கத்துல இருக்குது அப்படின்னா கண்டிப்பா சூடா தான் இருக்கும். ஸோ சூடா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இதோடைய வெப்பம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு வெப்பமா இருக்கக்கூடிய இந்த கிரகம் எப்படி நீல நிறத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சயின்டிஸ்டுகள் இந்த கிரகத்தோட வளிமண்டலம் முழுக்கவே ஒரு சிலிகேட் பார்ட்டிகளால நிரம்பி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிலிகேட் பார்ட்டிகள் அப்படிங்கிறது நம்ம பூமியில இருக்கக்கூடிய மண் கல் இந்த மாதிரி இடங்கள்ல கூட நம்மளால பார்க்க முடியும். இந்த சிலிகேட் பார்ட்டிகளை உருக்குனா நம்மளுக்கு அந்த கிளாஸ் கண்ணாடி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது சில பேருக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த சிலிகேட் பார்ட்டிகளை உருக்குறதுக்கு ஏத்த மாதிரி இந்த கிரகம் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால அந்த வெப்பத்தினால இந்த சிலிகேட் பார்ட்டிகள் எல்லாமே மோல்டன் கிளாஸா வந்து இந்த கிரகத்தோட வளிமண்டலத்துல இருக்குது. அதாவது கண்ணாடி துகள்களா இந்த கிரகத்தோட வளிமண்டலம் முழுக்கவே நிரம்பி இருக்குது. இந்த கண்ணாடி துண்டுகள் வந்து முழுக்க முழுக்க அதோட வளிமண்டலத்தில் இருக்கிறதையும் தாண்டி பிளஸ் அந்த கிரகத்துக்குள்ள கிட்டத்தட்ட பர் செகண்டுக்கு 2 கிலோமீட்டர் வேகத்துல காத்தும் வீசிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு வேகமா வீசக்கூடிய காத்து வீசும் போது அந்த மேகங்கள் எல்லாமே நகர்ந்துச்சு அப்படின்னா மழை பொழியும். ஸோ அப்படி மழை பொழிஞ்சா கூட அது வந்து நேரம் மேல இருந்து பொழியாது, சைடு வாக்கில் தான் மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்கும். அந்த காத்து எப்படி வீசும் அதுக்கேற்ற மாதிரி அப்படி வீசும் போது கூட அந்த மழை அப்படிங்கிறது தண்ணீரா பொழியாது, அது முழுக்க முழுக்க கண்ணாடி துகள்களா தான் மழை பொழிவா தான் பொழியும். ஸோ அங்க போய் நின்னீங்கன்னா செதில் செதிலா வெட்டிடும் அந்த கண்ணாடி துகள்கள் எல்லாமே உங்களோட உடம்ப பீஸ் பீஸா கிழிச்சு எரிஞ்சிரும். ஸோ நினைச்சு பார்க்கும் போது ரொம்ப கொடூரமா இருக்குல்ல, அழகு இருக்க இடத்துல தான் ஆபத்தும் அதிகமா இருக்கும் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு சிறந்த இடம் இதுதான் போல. இதுக்கப்புறமா நம்மளுடைய பூமியில இருந்து 480 ஒளி ஆண்டுகள் தள்ளி இருக்கக்கூடிய கேரட் 7b அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு கிரகம் அப்படிங்கிறது, நம்மள நிறைய பேர் இந்த நரகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கற்பனையா பண்ணிட்டு இருப்போம்ல, அந்த நரகத்தை நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கிரகத்துக்கு போனா கண்டிப்பா உங்களால பார்க்க முடியும். பட் ஆனா உங்களால உயிரோட தான் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரகம் அப்படிங்கிறது அதோடைய சூரியனுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்திலே இருக்குது. எந்த அளவுக்கு பக்கத்துல இருக்குன்னா அந்த சூரியனை சுத்தி வர்றதுக்கு அந்த கிரகத்துக்கு வெறும் 1.5 நாளே போதுமா, 1.5 நாள்ல அந்த சூரியனை அந்த கிரகம் சுத்தி வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு பக்கம் அந்த சூரியனை பார்த்தே டைட்டலா லாக் ஆயிருக்கிறதுனால அந்த ஒரு பக்கம் சூரியனை ஃபேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஒரு பக்கம் எப்பவுமே ஹீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹீட் அப்படிங்கிறது 1000 டிகிரி செல்சியஸ்க்கு மேல இருக்கும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ரொம்ப சில்லுன்னு கோல்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இந்த கிரகத்துல வளிமண்டலம் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. ஸோ வளிமண்டலம் இல்லாட்டியும் கூட இந்த கிரகத்துல மழை பொழியுது. அது எப்படிரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிரகத்துடைய ஒரு பகுதி ஒரு ஃபேஸ் எப்பவுமே சூரியனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குல்ல, அந்த பகுதி எப்பவுமே வந்து மோல்டாகி இருக்கும், அதாவது உருகிய நிலையிலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் வந்து சொல்றாங்க. ஸோ இப்படி அங்க உருகிய நிலையிலே இருக்கிறதுனால அதனாலேயே அங்க இருக்கக்கூடிய மலைகள் எல்லாமே எரிமலை மலைகளா இருக்கும் அதிக வெப்பத்தின் காரணமா. ஸோ அந்த எரிமலைகள்ல இருந்து லாவாக்கள் எரிமலை குழம்புகள் அப்படிங்கிறது வெளியே வரும். சில பாறைகள் இந்த மாதிரி எரிமலை குழம்புகளா மாறுறதுக்கு பதிலாக அது எவாப்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி எவாப்ரேட் ஆகி அது வேற இடத்துக்கு போகும்போது குளிர்விக்கப்பட்டு அது மலையா பொழியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி மலையா பொழியறது கற்கள் மலையா பொழியும் அப்படின்னு சொல்றாங்க. சில சமயங்கள்ல அந்த லாவாக்களை அந்த எரிமலை குழம்புகளை மலையா பொழியும் இந்த கிரகத்துல அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நெருப்பு மலையும் பிளஸ் கற்கள் மலையா பொழியும். எங்க போனாலும் அந்த கிரகத்துல நின்னா கற்களை அடிவிங்கி சாகணும், அப்படி இல்லைன்னா அந்த நெருப்பு அலையை பொசுங்கி சாகணும். இது ரெண்டு மட்டும்தான் அங்க இருந்தோம்னா நடக்கும். அந்த கிரகத்துல போய் பாக்குறோம் அப்படின்னா நரகத்தை பார்த்த மாதிரி தான் இருக்கும். எங்க பார்த்தாலும் லாவாக்கள் அப்படிங்கறது ஓடிட்டு இருக்கும், மேல இருந்து கற்கள் மலையா பொழிஞ்சிட்டு இருக்கும். சில சமயங்கள்ல அந்த லாவாக்களே மலையா பொழிஞ்சிட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்து கேள்விப்படும் போது நம்ம பூமி உண்மையிலே சொர்க்கம் இல்ல, அப்படி இருக்கக்கூடிய சொர்க்கத்தை மெல்ல மெல்ல நம்மளே அழிச்சிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கூட நம்ம செய்கிற விஷயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா, ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் படக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்கப்பா. மற்ற வீடியோஸ் பார்க்கணும் மேல ஐக்கன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்களுக்கு செய்கிறேன். பை பை.